ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்க மலம்புழா டேம். ஸோ மலம்புழா வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். நீங்கள் ஐடியலாக ஒரு ஒன் டேயில் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மலம்புழா டேம் போகலாம். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்குப்பைடாக இருக்கும் அங்கே வந்துட்டு. ஸோ மலம்புழா கார்டன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு நிறையா ஃப்ளாரிங் பிளான்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கார்டன் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கும், ப்ளஸ் வந்து கார்டன்ஸ், அது போக வந்துட்டு டேம் மேலே நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் மெமரி பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் ரோப் கார்ஸ் இருக்குது. ஸோ ரோப் கார்ஸில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோப் கார்லேருந்து நீங்கள் கார்டன் பார்க்கும்போதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கார்டன் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரி பில்லர். ஸோ இந்த மலம்புழா ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ அந்த மெமரி பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மெமரி பில்லர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நடந்து டேம் மேலே ஏறி போனீங்கன்னா அதிலே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஆனால் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும், பட் டேம் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா அந்த வியூ வந்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேம் மேலே நின்று பார்க்கும்போது ஒரு சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிசர்வாயர் இருக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மலம்புழா கார்டன். ஸோ மேலேருந்து அந்த கார்டன் பார்க்கும்போது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, வித் அந்த சரௌண்டிங் மவுண்டன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டேம் மேலே போய் பாருங்கள், அந்த வியூவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் ரோப் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மலம்புழா டேம்லேருந்து வரக்கூடிய அந்த அவுட்லெட் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அந்த கெனால் இருக்கும், அந்த கெனாலில் வந்துட்டு உங்களுக்கு போட்டிங் இருக்குது. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிங் கூட நீங்கள் தாராளமாக போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த வியூ எல்லாமே நீங்கள் ரோப் காரில் போகும்போது சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க, செம்மையாக இருக்கும். ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ப்ளஸ் அடல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரோப் காரில் போங்க, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து ரோப் கார் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அக்வாரியம் இருக்குங்க. ஸோ அக்வாரியம் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க, லைக் இந்த ஆல்பினோ ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸுமே நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஜி அரோவனா இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஜி அரோவனா ரொம்பவுமே ஒரு மெஜஸ்டிக்கான லுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 feet 2.5 feet இருக்குங்க அந்த அரோவனாவோட சைஸ் வந்துட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கேரளாக்கே உரித்த அந்த ஃபிஷ், அக்வாரியம் ஃபிஷ்ஷு, ட்ராபிக்கல் ஃபிஷ், அது பேரே வந்து மிஸ் கேரளான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலான பேர் வந்து பார்த்திங்கன்னா டெனிசன் பார்ப், அதுக்கு ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் வெரைட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலபார் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் தான். ஸோ இது வந்து அந்த கேரளா சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ், இது மலபார் ஸ்னேக் ஹெட்னு சொல்லுவாங்க இதையே. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு சில்வர் அரவணா இருந்துச்சுங்க, கிட்டத்தட்ட 3.5 feet லென்த் இருக்கும் அந்த சில்வர் அரவணா, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவுமே ஹியூஜ் சைஸ் சில்வர் அரவணா, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அலிகேட்டர் கார் வச்சுருந்தாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3.5 to 4 feet கிட்ட லென்த் இருந்துச்சுங்க அந்த அலிகேட்டர் கார் ஃபிஷ்ஷும், செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பயங்கரமாகவும் இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்கார்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, டைகர் ஆஸ்கார்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைகர் ஆஸ்கார்ஸ் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அடுத்து டைகர் ஷார்க்ஸுங்க, டைகர் ஷார்க்ஸில் வந்துட்டு எல்லாமே ஹியூஜ் சைஸ் ஷார்க்ஸ் வச்சுருந்தாங்க, நியர்லி ஒரு 2 feet 3 feet அந்த லென்த் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஷார்க்ஸும் இருந்துச்சு, ஆல்பினோ டைகர் ஷார்க்ஸும் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் வந்து மெரைன் அக்வாட்டிக்ஸும் இருந்துச்சுங்க, லைக் இந்த முறையில் வச்சுருந்தாங்க. ஸோ முறையிலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்துட்டு ஸ்டார் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் வந்துட்டு நிறைய அக்வாட்டிக்ஸ் லைக் க்ளவுன் ஃபிஷ் இருந்துச்சு, அனிமோன் சி அனிமோன்ஸோட க்ளவுன் ஃபிஷ் இருந்துச்சு, ப்ளஸ் அந்த டிஸ்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் அக்வாரியம் தீமில் வந்துட்டு அந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க, ட்ராபிக்கல் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளாக் தீமில் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ராப்ஸ், க்ராப் வெரைட்டிஸ் இருந்துச்சு, லாப்ஸ்டர்ஸ் இருந்துச்சுங்க, நிறைய லாப்ஸ்டர்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸோ அது எல்லாமே என்னால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல, பட் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஸ்டார் ஃபிஷ் இருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்துட்டு அக்வாரியமில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது போக நிறைய அந்த பிளாட்டி, கப்பி, கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிஸு, கோய் ஃபிஷ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். ருத்தியும் நான் ஸ்னேக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணக்குலர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஸோ அவனை கூப்பிட்டு அப்படியே ஸ்னேக் பார்க்க போயிட்டோங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா செமையாக இருந்துச்சுங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸுமே அங்கே இருந்துச்சுங்க. எல்லா டைப் ஆஃப் பாய்சனஸ் ஸ்னேக்ஸு, நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்னு சொல்லிட்டு ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா இருந்துச்சு, ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட கட்டுவிரியன் சொல்லுவாங்க இல்லைங்களா, கட்டுவிரியன், அப்புறம் வந்துட்டு கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், அந்த மாதிரி விஷப்பாம்புகள் நிறைய வச்சுருந்தாங்க. அது போக வந்துட்டு நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சாரைப்பாம்பு, மஞ்சசாரை, கருஞ்சாரை, அந்த மாதிரி வந்து சாரைப்பாம்பு, பச்சைப்பாம்பு, ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும், நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், அதெல்லாம் வந்து விஷம் இல்லாதது. அது போக முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ராஜநாகங்க. ராஜநாகமே ஒரு 4-5 ராஜநாகம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜநாகம் செம்மையாக படம் எடுத்து அப்படியே பக்கத்துலேயே கேமரா பக்கத்துலேயே வந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மலம்புஜா டேம் போயிட்டு இந்த பிளேஸஸ் எல்லாமே சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.